ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை நேரத்தில் ஒரு வசனத்தை நாம் சற்று சிந்திப்போம். 14-15 வசனங்கள், சங்கீதம் 50:14-15 வசனங்கள். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். உலகத்தில் மனுஷருக்கு பலவிதமான காலங்கள் வருகிறத நாம் பார்க்கிறோம். பொதுவாய் சொல்லப்போனால் எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரு காலம் நல்ல காலம். என் வாழ்க்கை சுபிட்சமாக இருக்க வேண்டும், நான் நன்றாக இருக்க வேண்டும், என் நாட்களெல்லாம் நன்மையானதாய் இருக்க வேண்டும் என்று சொல்லிய மனுஷர் எல்லாரும் விரும்புகிறார்கள். அந்த சங்கீதக்காரன் இங்கே ஒரு நாளை குறித்து சொல்கிறான், ஆபத்து நாள். ஆபத்து நாளில் செய்ய வேண்டிய காரியம் என்னதென்று தாவீது வெளிப்படையாய் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். என்னை நோக்கி என்ன செய், கூப்பிடு. யார் அவர், கூப்பிடத்தக்கதாக அவர் யார் என்பதை முதலாவது நாம் அறிய வேண்டும். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14:8 வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலின் நம்பிக்கையே ஆபத்து காலத்தில் அதன் இரட்சகரே போதும். வசனத்தில் வாசிக்கிறோம், இஸ்ரவேலின் நம்பிக்கை, நம்பிக்கையாகிய கர்த்தரவர். ரெண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபத்து காலத்தில் அதன் இரட்சகர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஆபத்து காலத்திலே ஒரு இரட்சகரை நோக்கி கூப்பிட வேண்டும். ஏனென்றால் ஆபத்திலே இருந்து விடுவிக்கப்படும்படிக்கு. நாம் சங்கீதம் 91 கடந்து போய் பார்ப்போமானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 15 வசனம், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்து ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆபத்து காலத்திலே இரட்சகரை நோக்கி கூப்பிடுகிற போது, நம்மை விடுவிக்கிறவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் செய்கிற காரியம் என்ன? அவர் வந்து நம்மை விடுவித்து தப்புவித்து நம்மை சுயாதீனமாய் நிற்க பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். ஆகையினால் ஆபத்து காலத்தில் மனுஷரை அல்ல தேவனை நோக்கி நாம் கூப்பிட வேண்டியது அவசியமான ஒரு காரியம். நான் ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் இந்த காலை வழியில் நான் சொல்லி கடந்து போகும்படியாய் விரும்புகிறேன். ஆபத்து சந்தர்ப்பத்தில் தேவனை நோக்கி கூப்பிட்டு தப்புவிக்கப்பட்ட ஒரு அருமையான மனுஷன் நம்ம எல்லாருக்கும் நன்றாய் தெரியும். அவனை குறித்து தான் இந்த காலை ஒளியில் நாம் பார்க்க போகிறோம். 2 புஸ்தகம் 18:31 வசனத்தை நான் வாசிக்கலாம். ஆதலால் ரதங்களின் தலைவர் யோசபாத்தை காண்கையில் இவன்தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவனை சூழ்ந்து கொண்டார்கள். அப்பொழுது யோசபாத் கூக்குரல் இட்டான், கர்த்தர் அவனுக்கு அனுசாரியாயிருந்தார், அவர்கள் அவனை விட்டு விலகும்படி தேவன் செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு பரிச்சயமான தேவனுடைய வசனம். யோசபாத் அங்கே வசனத்தில் வாசிக்கிறோம், இஸ்ரவேலின் ராஜாவோடு கூட சீரியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்படிக்கு கடந்து போனார். இஸ்ரவேலின் ராஜா இங்கே யோசபாத்தை பார்த்து சொல்கிறான், ராஜாவே யுத்தத்திலே வேஷம் மாறி நாம் போவோம் என்று சொல்லி. யோசபாத் ராஜவஸ்திரம் தரித்தவனாய் அங்கே இஸ்ரவேலின் ராஜா வேறு
வஸ்திரம் தரித்தவனாய் வேஷம் மாறி கடந்து போனார்கள். அங்கே சீரியாவின் தளபதி சொன்ன காரியம், வேறு யாரோடு யுத்தம் பண்ண வேண்டாம், ராஜாவோடு மாத்திரம் என்ன செய்ய வேண்டும், யுத்தம் பண்ணவோடு. ஆகையினால் அங்கே யுத்த வீரர்கள் எல்லாரும் செய்த ஒரு காரியம், அங்கே ராஜ வேஷமிட்டிருந்த யோசபாத்தோடு கூட யுத்தம் பண்ண முடிக்க அவனை சூழ்ந்து கொண்டான். அவன் தப்புவிக்க வழி இல்லாதபடிக்கு முற்றிலும் ஒரு முற்றுகை போட்ட ஒரு அனுபவம் தான் காணப்படுகிறது. அந்த நேரத்திலே கர்த்தர் வசனத்தை நாம் வாசிக்கிறோம், யோசபாத் கர்த்தரை நோக்கி என்ன செய்தான், கூப்பிட்டான். வசனம் சரியாய் சொல்கிறது, அவன் கூக்குரலிட்டான். அடுத்தது என்ன செய்தது செய்யப்பட்டது, கர்த்தர் அவனுக்கு என்னவாயிருந்தாராம், அனுசாரியாயிருந்தார். மூன்றாவது சம்பவம் நடந்தது என்னவென்றால், அவன் சத்துருக்கள் அவனை விட்டு விலகும்படி கர்த்தர் செய்கிறவராய் காணப்பட்டார். இந்த காலையிலேயே நான் ஒன்று சொல்லுவேன், ஆபத்து காலத்தில் நாம் கூப்பிட வேண்டிய ஒரே ஒருவர் நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்து. அவரை நோக்கி கூப்பிடும்போது, அவர் கர்த்தர் வசனத்தில் வாசிக்கிற வேளையில் நாம் பார்த்தோம், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு என்ன செய்வேன், மறு உத்தரவு கொடுத்து ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை என்ன செய்வேன், கனப்படுத்துவேன் என்று சொன்னான். இங்கே யோசபாத் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், கர்த்தரன் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டார். அந்த ஆபத்தில் அவனோடு கூட இருந்து அவனை தப்புவித்து அவனை என்ன செய்தார், கனப்படுத்தினார். இந்த காலை வெளியில் நம்முடைய ஆபத்துக்கள், நம்முடைய நெருக்கங்கள், நம்முடைய போராட்டங்கள், நம்முடைய பிரச்சனைகள் எதுவாயிருந்தாலும் பரவாயில்லை, நம்முடைய இரட்சகரை நோக்கி கூப்பிடுவோம். விடுவிக்க வல்லமை உள்ளவராய் காணப்படுகிறவர். அவரை போல வேறொரு இரட்சகர் இந்த உலகத்தில் இல்லை என்று வேதம் திட்டவட்டமாய் நமக்கு சொல்லுகிறது. ரட்சிக்கத்தக்க தேவன் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. அந்த வசனத்தை மட்டும் நான் வாசித்து முடிக்கும்படியாய் விரும்புகிறேன். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் வாசிப்போமா, 6:27 வசனத்தை வாசிப்போம். 6:27, தானியேலை சிங்கங்களின் கெவிக்கு கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாயிருக்கிறார் என்று என்ன செய்தார் சொன்னார். வசனம் சொல்லுகிறது, தானியேலின் சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவராயிருக்கிறார். அங்கே தானியேல் 3 வருவோமானால் கடைசி வார்த்தை விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 29 கடைசி பகுதி, இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்று எழுதப்பட்டு. ஆகையால் இந்த காலை வழியில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், அவரை போல இரட்சகர் இந்த உலகத்தில் வேறு ஒருவரும் இல்லை என்பதை நாம் நன்றாய் அறிந்து கொண்டவர்களாக, இரட்சகராகிய கர்த்தரை மாத்திர உறுதியாய் பிடித்து கொண்டு நம்முடைய ஓட்டத்தில் நாம் ஓட வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. ஏனென்றால் அவரே சொல்லும்போது இவ்விதமாய் சொல்லியிருக்கிறத நாம் பார்க்க முடியும். வசனத்தில் நான் வாசிக்கும் போது பார்ப்போம், ஏசாயா 45:22 வசனத்தை பாருங்கள். வசனம் என்ன சொல்கிறது, ஏசாயா 45:22, பூமியின் எங்கும் உள்ளே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது என்ன செய்வீர்கள், ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிப்பு
கர்த்தருடையதாக இருக்கிறது. அவர் ரட்சிக்க திராணி உள்ளவர். அவரை போல ரட்சிக்கத்தக்க தேவன் ஒருவரும் இல்லை. ஆபத்து காலத்தில் நம்முடைய ரட்சகரை நோக்கி கூப்பிடுவோம். அவரால் நமக்கு ரட்சிப்பு உண்டு. கத்திருந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமே. ஜெபிப்போம். கத்தரை நோக்கி, ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் வாயை திறந்து 1 நிமிஷம் கத்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நல்லவர். இந்த 2வது நாளில், இந்த 2 மார்ச் மாதம் 2வது நாளில், இந்த வெள்ளிக்கிழமை நாளில் தேவன் அவருடைய சமூகத்திற்கு நம்மை கொண்டு வந்தார். அவரை துதிக்க ஸ்தோத்திரிக்க கத்த நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். நம்ம எல்லாரும் 1 நிமிஷம் கத்தர ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹாலேலூயா, ஹாலேலூயா. உம்மை துதிக்கிற ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தாவீது சொன்னது போல இந்த காலை வழியிலுமே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, கத்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதிய போதும் என் வாயில் இருக்கும் என்றானே. ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். தேவாதி தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆபத்து காலத்தில் ரட்சகரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபத்து காலத்தினை நோக்கி கூப்பிடு என்று சொன்னவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்மை போல ரட்சகர் இல்லை ஆண்டவரே, உம்மை போல ரட்சிக்கத்தக்க தெய்வம் இல்லை ஆண்டவரே. அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஐயா. கிருபையாய் ரட்சிக்கிறவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, உம்மை துதிக்கிற ஆண்டவரே, உம்மை போற்றுகிற ஆண்டவரே. உம்மை போல ரட்சகர் இல்லப்பா, உம்மை போல ரட்சகர் இல்ல ஆண்டவரே. ஊரானா சந்தலானி மாறபா பௌத்தர பௌதாலரந்தரா சக்தலரகதி நமாரா பதாரா கியாக தெந்தல ரோஷியாத பீதபார பௌஷிபிலந்தா. அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த காலை வழியில மனதாரமை துதிக்கிற ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காய் நம்ம எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.